தொடர்ந்து நம்ம பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில நேத்து நம்ம மதுபாலா சீரியல் ஆக்ட்ரஸான திரஷ்டி தாமி அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அந்த சீரியல் ஆக்டரான ஆர்கே அதாவது விவியன் தசேனா இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவருடைய லைஃப்லயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் விவியன் திசேனா இவர் 1988 ஜூன் 28 மத்திய பிரதேஷ் உஜ்ஜைன்ல பிறந்திருக்காரு. இப்ப இவருக்கு வயது 34. இவருடைய ஃபேமிலியை பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான கல்ச்சரை சேர்ந்த ஒரு ஃபேமிலி. இவங்களுடைய அம்மா வந்து ஹிந்து அதாவது இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய அப்பா போர்ச்சுகீஸ் அங்க சேர்ந்தவங்க. அவர் ஒரு கிறிஸ்டியன். பட் இது ரெண்டுமே இல்லாம இப்ப இவர் தனியா இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்காரு. அதை பத்தி நம்ம கடைசியில பார்க்கலாம். இவர் ஸ்கூல் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிசிப்ளினான ஒரு ஸ்டூடெண்டா. எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருவாரா. அவர் மிலிட்டரி ஸ்கூல்ல படிச்சதுனால நிறைய ஸ்போர்ட்ஸ்ல அவர் கலந்துகிட்டு ரொம்பவே எல்லா விஷயத்திலயும் பங்க்சுவலா ரொம்பவே டிசிப்ளினா வளர்ந்துருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்றதுனால இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்குமாம். அவங்களுடைய அம்மாவும் ஒரு அத்லெட் அப்படின்றதுனாலயே மொத்தமாவே பயங்கர டிசிப்ளினோட தான் அவர் வந்து வளர்ந்துருக்காரு. இவர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அதுவும் ஃபர்ஸ்ட்லயே வருவாராம். ஸ்டேட் லெவல்ல எப்பவுமே மார்க் எடுப்பாராம். அதனாலயே ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. சைட்ல அப்படியே சின்ன சின்னதா அவர் மாடலிங் அப்படி இப்படின்னு பண்ணும்போது கடைசியில அதுவே அவருடைய கெரியரா மாறி இருக்கு. சோ சின்ன சின்ன கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு அதுல வின் பண்ணி அப்படியே மாடலிங் அதுக்கப்புறம் ஆட் கமர்ஷியல்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த விவியன் தேசேனாக்கு 2008 ஒரு சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வந்து ஏக்தா கபூர் அவங்களுடைய சீரியலான கசம் சே அப்படின்ற சீரியல். இதுல விக்கி ஜே வாலியா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அக்னி பரிஷா ஜீவன் கி கங்கா அப்படின்ற ஒரு சீரியல் 2010 நடிச்சிருக்காரு. இவருடைய கெரியர்லயே பிரேக் கொடுத்த முதல் சீரியல் அப்படின்னா பியார் கி ஏ இக் கஹானி அப்படின்ற ஒரு சீரியல். இது வந்து 2010 வரைக்கும் ஓடி இருக்கு. இது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹாரர் கலந்த ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. இது வந்து ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ட்விலைட் அப்படின்ற ஒரு படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சீரியல எடுத்திருக்காங்க. சோ இந்த சீரியலோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மதுபாலா சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. 2012 வந்த மதுபாலா ஏக் இஷ்க் ஏக் ஜுனூன் திரஷ்டி தாமி கூட பேர் பண்ணி இந்த சீரியல் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் ஆல்ரெடி அடிக்கடி சொன்ன மாதிரி தமிழ்லையும் இந்த சீரியல் ரொம்பவே ஃபேமஸ். அதுலயும் குறிப்பா திரஷ்டி மற்றும் விவியன் அதாவது ஆர் கே மதுபாலா இவங்களுடைய லவ் ஸ்டோரி தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. கடைசியில இது எப்படி எப்படியோ கொண்டு போய் என்னென்ன ஸ்டோரி பண்ற அப்படின்னு சொல்லி இந்த சீரியல் மொக்கையாக்கி கடைசியில முடிச்சே முடிச்சிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா 2015 ஜலக் திக்லாஜா அப்படின்ற ஒரு டான்ஸ் ஷோ அதுல வந்து ஒரு கண்டெஸ்டண்டா அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. பட் டான்சிங்க பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டே இல்ல. அவர் நடக்கும்போது கூட நீங்க பாத்திருப்பீங்க கால் ஒரு மாதிரி தான் இருக்கும். சோ தனக்கு கான்பிடென்ட் இல்லாததுனால இந்த ஷோ விட்டு அவரே குவிட் பண்ணி வந்துட்டாரு. விவியன் தேசனாக்கு டான்ஸ் கை கொடுக்கலனாலும் அவருக்கு இந்த துணிச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே கை கொடுத்திருக்கு. அதாவது 2016 ஃபியர் ஃபேக்டர் கத்ரோன் கே கில்லாடி சீசன் 7 இவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. சாதாரணமா பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்ல கடைசி வரைக்கும் அதாவது ஃபைனலிஸ்டாவும் இருந்திருக்காரு. இந்த கத்ரோகா கில்லாடி இந்த சீரீஸை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. பார்த்துருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரோஹித் ஷெட்டி தொகுத்து வழங்குற ரொம்ப ரொம்ப செமையான ஒரு நிறைய டேரிங்கான ஸ்டண்ட் எல்லாமே கலந்துருக்கிற ரொம்பவே ஒரு சூப்பரான ரியாலிட்டி ஷோ. எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட். ஸோ இந்த ஷோல ஃபைனலிஸ்ட் அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அங்கிருந்து ஜம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் பல பூச்சி பாம்பு அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாத்தையுமே தாண்டி ஃபைனலிஸ்டா வந்திருக்காரு விவியன் தேசேனா. சோ இதுக்கப்புறமா விவியன் தேசேனா அவருடைய கெரியர்லயே இன்னும் அவருடைய ஸ்டார்டம் பெருசா தூக்கி விட்ட அவருடைய கெரியரை இன்னும் பெருசா காட்டின ஒரு சீரியல்னா சக்தி அஸ்தித்வக்கே ஏசாஸ் கி. இந்த சீரியல் 2016 வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த சீரியல் வந்து இதனுடைய ஸ்டோரியை பார்த்துட்டீங்கன்னா எத்தனை பேர் இதை தமிழ்ல பார்த்திருப்பீங்க அப்படின்னு தெரியல. பார்த்திருந்தா இதையும் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான இந்தியாவில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே ட்ரை பண்ணாத ஒரு திருநங்கையோட சூப்பரான காதல் கதை. இதனாலேயே இந்த சீரியல் பார்த்துட்டீங்கன்னா அது ஓடுற வரைக்குமே டாப்ல தான் எப்பவுமே டிஆர்பி ரேட்டிங்ல டாப்லயே இருந்திருக்கு. இந்த சீரியலை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல கும்கும் பாக்ய குண்ட்லி பாக்ய இதெல்லாமே பயங்கரமா போயிட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டி நம்பர் 1 வந்த சீரியல்னா இந்த சக்தின்ற சீரியல் தான். சோ இந்த சீரியல்ல விவியன் அவங்களுடைய கேரக்டர்
கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஹீரோவும் பண்ணாத ஒரு கேரக்டரை இவர் வந்து பண்ணியிருப்பாரு. ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா திருமணத்திற்கு அப்புறமா தான் தெரியுது அந்த ஒரு பொண்ணு திருநங்கை அப்படின்றது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அருவறுப்பாக பார்க்கறது, கோவப்படுறது இதெல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க மேலேயே காதல் வந்து அவங்க கூடவே சேர்ந்து வாழ்ந்து ரொம்பவே சூப்பரான ஒரு யூனிக்கான லவ் ஸ்டோரியாக இந்த சீரியல் மாறுச்சு. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த சீரியல் இப்போ வரைக்கும் ஃபேவரட்டாகவே இருக்கு. அதுக்கப்புறமா 2021-22 வரைக்கும் சிர்ஃப் தும் அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சீரியல் தான், பட் மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை. இந்த சீரியலை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த சீரியலோட ஸ்டோரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு, பட் ஒரு பிரச்சனையால் கல்யாணம் நடக்க முடியாமல் போயிடுது. அந்த ஹீரோயினுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஹீரோவான விவியன் தேசேனா எப்படி எல்லா பிரச்சனையும் தாண்டி தன்னுடைய காதலியோட சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த சீரியலோட கதை. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காதலன் காதலி அவங்கள மறந்துட்டு கல்யாணம் ஆனவங்க கூட வாழ்றத ஒரு கதையாக நம்ம ஊர் சீரியலில் ஈரமான ரோஜாவை மாதிரி பார்த்துருக்கோம். பட் இந்த சீரியலில் கல்யாணம் ஆனாலும் மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காதலிச்சவங்களே எப்படி மறுபடியும் சேர்றாங்க அந்த மேரேஜை விட்டு அப்படின்றது தான் இந்த சிர்ஃப் தும் இந்த சீரியலோட கதை. விவியன் தேசேனா வாங்கின விருதுகள் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மதுபாலா சீரியலுக்காக நிறைய விருது வாங்கியிருக்காரு. அண்ட் முக்கியமாக இந்த சக்தி சீரியலுக்காக நிறையவே அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பல அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நாமினேட்டும் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ விவியன் தேசேனா அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்தாச்சு, இவருடைய லவ் லைஃப் அதை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் ஆரம்பத்தில் பியார் கி கஹானி அந்த சீரியல் நடித்தார் இல்லையா, அந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் போது தான் இவர் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சீரியலில் ஹீரோயினுக்கு சிஸ்டராக நடித்த வஹாபீஸ் அப்படின்றவங்கள தான் இவர் காதலிச்சுட்டு வந்தார். இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 4 வயசு ஏஜ் கேப் இருக்கு. அதாவது விவியனை விட வஹாபீஸ் 4 வயசு பெரியவங்க. பட் இருந்தாலும் சூப்பராக இவங்க லவ் பண்ணாங்க, கிராண்டா கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, அண்ட் அதே மாதிரி விவாகரத்தும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரோட திருமணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நடந்தது இல்லையா. பொதுவாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, சீரியல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் கூட எதையுமே ஒழிச்சு மறைச்சியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக தான் பேசுவாங்க, ஓப்பனாக தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆன புதுசில் இவங்க ஹனிமூனுக்காக போயிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே, அதாவது அவங்க சுற்றி பார்க்குற வீடியோ எல்லாத்தையுமே அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய நியூஸ் சேனல் கூட இவங்களுடைய ஹனிமூனை கவரும் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மேரேஜ் அப்போ ப்ராமிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ப்ராமிஸை விவியன் தேசேனா அவங்களுடைய மனைவிக்கு பண்ணியிருக்காரு. அதுவும் எங்கே தெரியுமா, ஹெலிகாப்டரில் மேலே பறந்துட்டு இருக்கும் போது பயங்கர ரொமான்டிக்காக அவர் வந்து அந்த ப்ராமிஸ் எல்லாம் பண்ணார். இதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக வெக்கோலாம் பட்டாங்க. பட் இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ லவ்வபிளாக இருந்த இந்த கப்பல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு பெட்டிஷன் விவாகரத்துக்காக பெட்டிஷன் போடுறாங்க. அப்படி இவங்களுக்குள்ள என்னாச்சு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் சோஷியல் மீடியாவில் வந்தது. பட் அது எதுக்குமே ரெண்டு பேர் சைட்லேருந்தும் எந்த ஒரு பதிலும் இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் 2013 திருமணம் ஆச்சு. 4 வருஷம், அதாவது 2017 அவங்க வந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. அண்ட் 4 வருஷம் மறுபடியும் கழிச்சு தான் 2021 தான் இவங்களுடைய விவாகரத்து வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ விவியன் தேசனாக்கு என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து கொஞ்சம் சீக்ரெட்டான ஒரு ஆளாவே மாறிட்டாரு. 2019 பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து அவருக்கு மன அமைதி கிடைக்கணும், ஒரு சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறிட்டாரு. பேசிக்காக அவர் ஒரு கிறிஸ்டியன், பட் இஸ்லாமியராக மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இஸ்லாம் மதம் தான் எனக்கு ரொம்பவே ஒரு அமைதியை கொடுத்தது, 5 வேளையும் கடவுளை தொழுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் மாறிட்டேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ 2021 இவருக்கு விவாகரத்தாச்சு. 2022 இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் யார் தெரியுமா, நோரன் அலி அப்படின்ற ஒரு இஜிப்தியன் ரிப்போர்ட்டரை திருமணம் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆச்சு, இது எப்படிப்பட்ட கல்யாணம் அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக இந்த கல்யாணமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு மகளும் இருக்காங்க. அண்ட் விவியன் தேசேனா இப்போ எந்த சீரியலும் பண்ணல. அந்த சிர்ஃப் தும் அப்படின்ற சீரியல் முடிச்ச கையோட அவர் இந்தியாவை விட்டு எஜிப்திலே போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சில டாக் இருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸ்க்காக மறுபடியும் சீரியல் நடிக்க வருவாரா, இல்லை வேற என்ன ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது ஃபிலிம் அந்த மாதிரி ட்ரை பண்ண போறாரா அப்படியா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.